ஒரு ஆக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரோட கெரியர்ல கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியமான கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வகையில் நான் ரொம்ப பாக்கியசாலி. இந்த படமும் இந்த கதாபாத்திரமும் என்னை தேடி வந்ததுக்கு. வெற்றிமாறன் இந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி தலைப்பை சொன்ன உடனே தலைப்புக்காகவே நான் இந்த படத்தை பண்றேன் அப்படின்னே சொல்லி அசுரன் அப்படின்னு அசுரன் நான் பண்றேன். அப்புறம் அந்த அளவுக்கு வந்து எனக்கு அந்த தலைப்பு அசுரனுங்கிறது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சொல். அசுரன்னா அரக்கனும் ராட்சசனும் இல்லை, அசுரன் என்பது ஒரு குலம், அசுரக்குலம். தவறாக புரிஞ்சுட்ருக்கோம், நீ அதை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கும், அது ஒரு குலம். ஸோ அந்த சொல்ல கேட்ட உடனே எனக்கு இருந்த ஒரு வைப்ரேஷன், நான் நிச்சயமாக அந்த படம் பண்ணணும் அப்படின்னா அந்த சொல்ல தாங்கிறதுக்கான ஒரு ஒரு எனர்ஜி வேணும், ஒரு சக்தி வேணும், ஒரு பல ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான அப்ரஷனை தாங்கின ஒரு சொல். அந்த சொல் அந்த சொல்ல தாங்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அது நானும் வெற்றியும் எவ்வளவோ ஹெல்த் வைஸ் சரி எமோஷ்னலி சரி வென்ட்ரோலாம் அது எல்லாமே எனக்கு இப்போது நினைவுக்குள்ள இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு எப்பயுமே என்னுடைய தோலுக்கு தோலை, நான் எப்போ சோர்வடைஞ்சாலும் எனக்காக குரல் கொடுத்து நான் இருக்கேன்னு சொல்கிற என்னுடைய ரசிகர்கள் அவங்களுடைய சப்போர்ட்டோடையும் அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டோடையும் இதை பண்ண முடிஞ்சு இதுக்குள்ளே என்னோடய டீமுக்குள்ளேயே நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்பலை.